லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு கே சி பழனிசாமி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தல் வெற்றி, பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிற அடிப்படையில் நாங்கள் பலமான கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னு திரு தங்கத்தமிழ் செல்வன் சொல்றார். தேசிய அளவில் பாஜக திரு மோடின்ற தனித்த செல்வாக்கோடு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி கொண்டிருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்றது. எது தீர்மானிக்குது, தேர்தல் வெற்றியை கூட்டணி பலம்ன்றது தீர்மானிக்குதா இல்ல தனித்த செல்வாக்குங்கிறது தீர்மானிக்குதா? புதிய தலைமுறை தான் தீர்மானிக்குது. நான் சொல்ற புதிய தலைமுறைங்கிறது புதிதாக தமிழகத்தில் வாக்காளர்களாக உருவாகி இருக்கிற அந்த இளம் வாக்காளர்கள், அவர்கள் தான் இந்த வெற்றி தோல்வியை முடிவு செய்வாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும். நிச்சயமா அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அடுத்தது. ஆனா இந்த தலைப்பே நீங்க ரொம்ப சௌகரியமா ரெண்டு பேர்ல, இந்த ரெண்டு பேர்ல ஏதோ ஒன்ன தொடுங்க, அதாவது திமுக கூட்டணினா கூட்டணி பலம், பாஜக கூட்டணினா மோடி என்கிற தனி மனித பிம்பம், இந்த ரெண்டுல யார் ஜெயிப்பாங்க கேளுங்க. இப்படியும் தொடரலாம், ரெண்டையும் சேர்த்து தொடரலாம். இல்ல நாங்க வந்து இப்படித்தான் இருக்கோம். அதாவது இந்த இரண்டுமே இல்ல. அதாவது இதற்கு முன்பு கடுமையான கூட்டணி பலத்தோடு திமுக வென்றிருக்கிறது. ஆனா அப்பெல்லாம் எதிர்கட்சியாக இருந்து ஆளுகிற அதிமுகவை தோற்கடித்திருக்கிறது. ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது அந்த கூட்டணி பலம் பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கல, அதுதான் கடந்த கால வரலாறு. அடுத்து தனி மனித பிம்பம், அதிமுக என்பதே அந்த தனி மனித பிம்பத்தில் உருவான ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா என்று அந்த தனிப்பட்ட தலைவர்களின் பிம்பத்தை மட்டுமே நம்பி தேர்தல்களில் வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக. ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறார் என்பதில், அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் அந்த தனி மனித பிம்பம் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்ப இந்த இரண்டுமே இல்ல. அப்ப எது இன்றைக்கு அதிமுகவை 40 வெல்லுகிற சக்தியாக உருவாக்கி இருக்கிறது, ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும்னா அதிமுக கட்சியினுடைய தொண்டர் பலம், வாக்கு வங்கி, இதுதான் அதிமுகவை வெற்றி பெற வைக்கிற ஒரு சக்தியாக இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கட்சி 3 உடஞ்சு போச்சு, 4 உடஞ்சு போச்சு, அவ்வளவு வாக்குகள் வந்து கிடைக்காது என்பது ஒரு ஒரு பிம்பம் இன்றைக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் எங்க ஊர்ல ஈரோட்டில் அது மாதிரி நடந்தது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, என்னுடைய நண்பர் தான் தங்கத்தமிழ் செல்வன், கோவிச்சுக்க மாட்டாரு. இங்க இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஓ தங்கத்தமிழ் செல்வனும் வாக்கு கேட்டு போனாங்கன்னா அளப்பெரிய மரியாதை கிடைக்கும், பயங்கரமான வரவேற்பு இருக்கும். அண்ணே உங்களுக்கு தானே வாக்களிக்கிறேன்னு சொல்லுவான், கடைசியா ரட்டலையில குத்திட்டு வந்துருவான். ஏன்னா இவர்கள் பெற்றிருக்கிற அடையாளம் அதிமுக. தங்கத்தமிழ் செல்வனை பார்த்தாலே எத்தனை தேர்தல் அவருக்கு ரட்டலையில ஓட்டு போட்டிருக்காங்க, எத்தனை தேர்தல்ல ஓபிஎஸ்க்கு வந்து ரட்டலையில வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களை பார்த்த உடனே அவங்க முடிவு வருவாங்க, அண்ணே இந்த முறை நம்ம தானே ஜெயிச்சிட்டோம்னே, உங்களுக்கு தானே ஓட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டா எங்க ரட்டலைன்னு தேடி அண்ணே உங்களுக்கு கோட்டண்ணேன்னு சொல்லி குத்திட்டு வந்துருவாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல திரு கேசி? தேதிக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல? சிறப்பா முடிஞ்சு. இல்ல மகிழ்ச்சியாக நீங்க ஊர் திரும்பலாம்ல. அதாவது இது நடந்தது. நான் சொல்றது வந்து ஈரோட்டில், நான் இது டமாஸ்காகவோ இதுக்காகவோ அல்லது தங்கத்தமிழ் செல்வனுடைய இதை நான் குறைச்சு மதிப்பிடுறதுக்கு நான் சொல்லல. ஈரோட்டில் இன்றைக்கு திமுக இருக்கிற திரு முத்துசாமி, அவர் ஈரோட்டில் திமுக போய் நின்னாரு. அவருக்கு 3 தேர்தல் ஆச்சு, அவர் திமுகன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிரூபிக்கிறதுக்கே அவருக்கு இதே தான் நடந்தது. அண்ணே உங்களுக்கு தானே போட்டுறேன்னு ஜெயிச்சிட்டோம்னே இந்த முறைனா. சரி அப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா, அப்போ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவியோ போனாலும் இதே மாதிரி நடந்துருமா? அவங்க அதிமுக காரங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா தனித்த செல்வாக்குல? தினகரன் பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்துறாரு, அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக அதிமுக இருந்து பிரிந்து சென்று மாற்று
சின்னங்கள்ல போட்டியிடுகிறவர்கள் சந்திக்கிற சிரமத்தை நான் சொல்றேன். அவர்கள் என்ன சிரமத்தை சந்திப்பு, இல்லைன்னா நிச்சயமா சென்ற முறை அடிச்சு அழைக்க தங்கத்தமிழ் செல்வன் அவர் கேட்ட மாதிரி இன்னைக்கு அமைச்சராக இருந்திருக்கணும். அவர் இதற்கு முன்பு பல கூட்டங்கள்ல பேசியிருந்தார். வருகிற தேர்தலில் நிச்சயமா வெற்றி பெற்றிருக்க வேண்டிய வேட்பாளர் ஓபிஎஸ் நின்னது ரட்டலையில ஜெயிச்சாரு. அப்ப அது தங்கத்தமிழ் செல்வனுக்கு சேர்த்து ரட்டலையில வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இதுதான் அதிமுகவினுடைய பலம். இன்றைய அதிமுக வந்து தனிப்பட்ட பிம்பம் அது நிச்சயமா இல்லை. ஆனால் நானோ தம்பி அக்னீஸ்வரனோ அதிமுக எந்த பொறுப்புலையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவரை சேர்த்துக்கிறீங்களே, தலைமையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாங்கள் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை. தொண்டர்கள் பலம்ன்றீங்க வெற்றிக்கு. அப்ப அதிமுகவினுடைய பலமே அடிப்படை தொண்டர்களது பலமும் அந்த வாக்கு வங்கி. ஓகே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.